वेलकम टू जेडीबी अकाडमी इन वीडियो 8th सिविक्स फर्स्ट टर्म क्वेश्चन पाकल यूनिट नेम मानिल क्वेश्चन नंबर वन नम नाटिल एतने वगैयान अरसांगंगल पता मत्य मानिल मानिल निर्वागं यारल मेर्कोल्लप्पडुगिरदु मानिल आलुनर मत्रुम मुदलमेच्चर तलमेलाना अमेच्चरवयाल मानिल अरसीन तलैवर आलुनर आलुनरे नियमिप्पवर कुडियरसु तलैवर आलुनरीन पदविकालं ऐंदु आंडुगल आलुनरे यारल पदविलिरुंदु नीक्क मुडियादु मानिल अरसाल मानिल अरसांगत्तिन आंडु निधिनिलै अरिक्कै यारुडैय ओप्पुदलुडन सट्टमन्त्रत्तिल समर्पिक्कप्पडुगिरदु आलुनर ओप्पुदलुडन मानिल अरसिन एदिर्पारा सेलविन निधि यारुडैय कट्टुप्पाट्टिल इरुक्कुम आलुनर कट्टुप्पाट्टिल मत्तिय अरसिन ओरु मुगवराग मानिलत्तिल सेयल्पडुपवर आलुनर मत्तिय अरसु मत्रुम मानिल अरसु आगियवत्तिर्क्किडैयान उरवुगलै परामरिप्पदर्क्कु பொறுப்பாய்ந்தவர் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவர் முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் முதலமைச்சரின் பதவிக்காலம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை பதவியில் இருப்பார் ஸோ முதலமைச்சரோட பதவிக்காலம் வந்து இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்ல முடியாது சட்டமன்றத்தில் அவர் எவ்வளோ நாள் பெரும்பான்மை இருக்கோ அது வரைக்கும் அவங்க வந்து முதலமைச்சராக இருப்பாங்க முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதலை குறிக்கும் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் முதலமைச்சர் இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது எவற்றை கொண்டுள்ளது ஆளுநரையும் ஒன்று அல்லது இரண்டு அவைகளையும் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் ஸோ மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் சட்ட மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள் அவையின் உறுப்பினர்கள் மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வயது 25 வயது மாநில சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் 500 உறுப்புகளுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது ஸோ அதிகபட்சம் 500 இருக்கலாம் குறைந்தபட்சம் 60 சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்பவர் சபாநாயகர் தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் 234 எத்தனைக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது 118 ஸோ 234 தொகுதியில் 118 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றால் அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம் சட்டமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும் 2 அல்லது 3 முறை சட்டமன்றத்தின் முக்கிய பணி மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது மாநில அமைச்சரவை எதற்கு பொறுப்புள்ளதாக உள்ளது சட்டமன்றத்திற்கு ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுகிறதோ அதுவே மாநிலத்தின் தலைநகர் ஸோ ஒரு மாநிலத்தோட தலைநகர் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை எங்கு நடைபெறுகிறதோ அதுதான் அந்த மாநிலத்தோட தலைநகர் மாநில அமைச்சரவையின் பணி சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது சட்டப்பேரவை அல்லது சட்டக்கீழவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்தோசித்து
உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக எத்தனை ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும்? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள். ஸோ ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஆகணும்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் யூனிட்டு, குடிமக்களும் குடியுரிமையையும். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் குடிமை இயல். ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும் அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவரும் அந்நாட்டின் குடிமகன். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றன? பகுதி 2 பிரிவு 5-11 வரைக்கும். குடியுரிமையின் வகைகள் 2, இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. ஸோ பிறப்பால் இயற்கையாக பெறக்கூடிய குடியுரிமை இயல்பு குடியுரிமை, விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 எதை கூறுகிறது? இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றி. எத்தனை வகைகளில் குடியுரிமை பெறப்படுகிறது? 5 வகைகள். பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை, பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. ஸோ இந்த 5 வழிகளில் குடியுரிமை பெறப்படுகிறது. பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் என்பது எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணைக்கும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. குடியுரிமை எத்தனை வழிகளில் இழக்கப்படுகிறது? 3. ஸோ 5 வழிகளில் பெறப்படுகிறது, 3 வழிகளில் இழக்கப்படுகிறது. குடியுரிமை துரத்தல், ஸோ தானாக முன்வந்து குடியுரிமை துரத்தல், குடியுரிமை முடிவுக்கு வருதல், சட்டப்படி நடைபெறுதல், குடியுரிமை மறுத்தல். இந்த 3 வழியிலும் குடியுரிமை இழக்கப்படுகிறது. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. ஒருவர் தனது நாட்டுரிமை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்றலாம். இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து. இந்தியாவில் காணப்படும் குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. நாட்டில் முதன் குடிமகன் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் யார் யாருன்னா, ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ. ஸோ என்ஆர்ஐ யாருன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன், வெளிநாடு வாழ் இந்தியர்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்திய பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டில் வசிப்பாங்க. அடுத்தது யாருன்னா பிஐஓ, பெர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய பூர்வ குடியினர். இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை. ஸோ இவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, இவங்களுடைய மூதாதையர்கள் வந்து இந்திய குடியுரிமை வச்சுருப்பாங்க, அதனால் இவங்களும் இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள். நெக்ஸ்ட்டு, வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்கள், ஸோ அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர், இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன். ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை நாம் எத்தனையாக பிரிக்கலாம்? 2. அந்நியர், குடியேறியவர். அந்நியர் என்பவர்கள் ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் எனப்படுவர். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள். குடியேறியவர்கள் என்பவர்கள் ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர்கள்.
ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பது உலகளாவிய குடியுரிமை. பிரவாசி பாரதிய தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், ஸோ பிரவாசி பாரத தினம் எப்போனா ஜனவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எதன் நினைவாக கொண்டாடப்படுகிறது? மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம். ஸோ அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர்